வெற்றி நமக்கு தான். ரொம்ப நல்லா இருக்கு, வர்க்க ஆரம்பிச்சிருவோம். நஞ்சப்பா, இனிமே நாம டிலே பண்ண கூடாது. ஜானி, என்ன நாய கூப்பிடுறாரு? நாய் இல்லப்பா, அது அடியாளே. இவர்தான் மணிமங்கலம் கர்மகர்த்தா. இவரு பெரிய பண்ணி. ஐயோ, பெரிய பண்ணி இல்ல, பெரிய பண்ண. சாரி, பெரிய பண்ண. நஞ்சப்பா, நான் முன்னால போட்டுமா? போங்க, பெரிய மனுஷனுக்கு இடம் உள்ளடா எப்படி? என்னடா புடியல, இவங்க சப்போர்ட்ல தான் நாம அந்த கோயில்ல கொள்ளையடிக்க போறோம். கிராமத்து கோவில்ல அவ்வளவு காட்டியான நகைகளா? என்ன அப்படி சொல்லிட்ட? எங்க ஊர் கோயில்ல இருக்கிற வில வசந்த நகை மாதிரி வேற எந்த ஊர் கோயில்லயும் கிடையாதாமா. எஸ் ஜிடி, அந்த ஜுவல்ஸோட வேல்யூ 2 crores, 2 crores, மை டார்லிங். 2 crore? அதெல்லாம் பாண்டியன் காலத்து நகைங்க, எல்லாம் அசல் வைரம். பாஸ், பர்மிஷன் கொடுங்க, ஆபரேஷனே முடிச்சிடறோம். பட் ஒன் திங், அது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு. ஏன், என்னவே? எல்லா நகைகளும் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வெளியில வரும். திருவிழா முடிஞ்ச உடனே திருப்பி உள்ள போயிடும். அந்த 24 மணி நேரத்துக்குள்ள நாம அடிச்சிடணும். நான் நடத்தின ஆபரேஷன் ஃபெயில் ஆனதே இல்ல. ஸ்வீட்டி காளி. எஸ் மேடம். மணிமங்கலம் கிராமத்தோட பர்டிகுலர் இந்த கவர்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆட்களை கூட்டிக்கிட்டு நீ அந்த கிராமத்துக்கு போற. அங்க உங்களுக்கு தர்மகத்தாவும் நஞ்சப்பனும் மறைமுகமா உதவி செய்வாங்க. அவங்கள தெரிஞ்சிட்ட மாதிரி நீ காட்டிக்கவே கூடாது. ஓகே, மணிமங்கலம் கோயில் இருக்க வில்லேஜ் வந்தாச்சு. அதோ ஊர் தெரியுது. லெப்ட்ல ஒரு குறுக்கு பாதை இருக்கு, அந்த வழியா போ. யார் மேன் மரத்துல? தரவே, ஊருக்கு புதுசா என்ன யாருன்னு கேக்குறவன். நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? ஜீப் போறது கண்டுக்கு தெரியல. இடியட் மாதிரி காய வெட்டி வண்டி மேல போன. ஏ, தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு என்னைய வரட்டியா? இரு, வர்றேன். Johnny is a country bro, don't talk with him. Let's move. அப்ப பெடகானுக்கு பிறந்தவனா? நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாதப்பா. பையன் வந்தா தமிழே வை. என்ன சொன்ன? பாஸ்டர்ட். ஏய் ஏய், என்னங்க காட்ட போறவன்? என்ன பாஸ்டர்ட் சொல்லிட்டு போறானே? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. அது கரெக்டா என்ன? எனக்கு தெரியலையா. அதோ பள்ளிக்கூட வாத்தியார் வர்றாருயா, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமே. உனக்கு இதெல்லாம் போய் வாத்தியார்கிட்ட கேட்டா பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு சின்ன இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னு நினைச்சுக்குவாரு. ஆமா, அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? வணக்கம் தலைவர் ஐயா. என்ன தைரியம் இருந்தா நான் சொல்றது கூட கேட்காம காலையில டிஃபன் கூட சாப்பிடாம தோட்டத்துக்கு போயிருப்பீங்க? உங்க தங்கச்சிக்கு என்னன்னு கொண்டது தான் முக்கியமா? காலையில ஏண்டி குடிக்கலன்னா உனக்கு உடம்பு நல்லா இருக்காதே, அதனாலதான் போனேன். அடே, என் தங்கச்சி கோவத்துலதான் அழகா இருக்கா. நான் ராத்திரில என் கண்ணுல என்ன பண்ணி, ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, யார கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாருவோ. நீ சொல்றியா? என்ன வார்த்தை? பாஸ்டர்ட். ஆமா, என்ன வாய் முடிச்சீங்க? வியாதி என்னன்னு தெரியாம மருந்து கொடுக்க கூடாது. வார்த்தைக்கு அத்தம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பஞ்சாயம் பண்ணலான்னு பேசாம வந்துட்டேன்.
அந்த வார்த்தை சொன்னவன் நாக்கு அறுக்கணும். அவ்வளவு கெட்ட பேச்சு வார்த்தையா அது? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பாஸ்டர்னா இடம் தெரியாம வந்து வாய விட்டுருக்கானுங்க. இவர் யாரு தெரியுமா? இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர் பண்ணப்பு கேளுங்கடா. சாரி சார், மறுபடியும் இங்கிலீஷ் ஐயா ஆண்டவனை கூட பழிக்கலாம், அடியாரை பழிக்கவே கூடாது. ஏற்கனவே இந்த ஊர்ல உனக்கு ஒரு கெட்ட பேரு, நீ நாத்திகான்னு. விட்டுடு போட்டும், பழச்சுப்போம். நீ போ, போடா போடா போடா. நில்லுங்க, அறிவு கட்டவன்களா? எவன் கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சோம் அவங்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டீங்களே. சீக்கிரமா போய் தொலைங்க, அப்புறமா வந்து நான் சந்திக்கிறேன். போக போங்க. என்ன ஐயா சொன்னதெல்லாம் வெளியே தெரியக்கூடாது. கப்பு சிப்பு என்ன ரொம்ப நடிச்சு காப்பு கொடுத்துட்டு போறேன். தகுச்சி கண்ணையா. என்னையா கூப்பிட்டோன்னு ஓடி வர்ற தங்கச்சி முறைச்சு பாத்துக்கிட்டே போனானா என்ன அர்த்தம்? கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பாக்கிய நீ சொல்றேங்கடியா. ஏன் பாபா பேச மாட்டேங்கிறே? ஓ, பஞ்சாயத்து போற இடத்துல அண்ணன் சண்டை சேச்சு போட்டு வந்திருப்பானு நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, அமைதியா புத்தர் மாதிரி போய் அமைதியா புத்தர் மாதிரியே திரும்பி வந்திருக்கேன். என் மூஞ்சி பாரு, எவ்வளவு அமைதியா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படின்னா விஷயத்த சமாதானமா முடிச்சுட்டு வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க? சமாதானம் சமாதானம். அந்த பயிர்வளை ராமர் அணில் முதல கோடு போட்ட மாதிரி முதுவ தடை கொடுத்து சமாதானமா சொல்லிட்டு வந்தேன். அந்த பயிர்வ செத்தாலும் இனிமே நம்ம பக்கம் திரும்ப மாட்டான். என்ன பாப்பா பேசாம இருக்க, நான் சொல்றத நம்பலையா? உண்மைய சொன்னா நம்பலாம். உண்மைய தான் பாப்பா சொல்ற. சட்டை போட்டிருந்தா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும் இல்ல, அப்படியே பொட்டி போட்ட மாதிரியே இருக்கு. இதுல இருந்து நீ என்ன நினைக்கிற? நடந்த கதைய மாத்த தெரிஞ்சவங்களுக்கு சட்டையவா மாத்த தெரியாது? பாருங்க, அவங்க உங்களை தான் திட்டிருக்காங்க, நீங்க அவங்களை உதச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. என்ன பாப்பா எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்ற நீ? நான் அவ்வளவு முறையா நேரா பாக்கலைனாலும் உண்மை என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நீங்க அவங்களை அடிச்சு நோக்கி குப்பை வண்டியில தூக்கி போட்டீங்களா இல்லையா? கண்ணையா. என்னையா? நாம அவங்களை அடிச்சு குப்பை வண்டியில போட்டது, நான் சட்டையை மாத்துறதெல்லாம் பாப்பாவுக்கு எப்படி தெரியும்? நீ ஏதாவது சொன்னியா? இல்லையா, யாருகிட்டையும் சொல்லலையா. என் போட்டவ கண்ணையா காட்டினாலதான் அடங்கினீங்க. தங்கச்சிக்கு எப்படி தெரிஞ்சது? சத்தியமா நான் சொல்லல. கண்டு கொண்டேன், நான் கண்டு கொண்டேன். தங்கச்சிக்கு தகவல் கொடுக்கறது அத்தாச்சியா? அடி அத்தாச்சி மணி பத்தாச்சி வாடி வழிய சக்காளத்தி. வா 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 வா, கண்டதையெல்லாம் சொல்லி கொடுத்த குடும்பத்துல கலாம உண்டா? அண்ணே உண்மைய சொன்னா அவங்களே அடிக்க போறீங்க. அப்பா இப்ப பேச்ச கேட்காத, என்கிட்ட இருந்து உன பிரிக்க பாக்கறேன். ஆமா, உங்களை உங்க தங்கச்சி கிட்ட இருந்து பிரிச்சுட்டா எனக்கு கட்டிலையும் போட்டு தொட்டிலையும் ஆட்டிடுவீங்க. சிச்சி, கெட்ட பேச்சு பேசலாம். இவளை வீட்டுக்குள்ள நுழைய விடாதே, இவ கூட சேராதே. என்ன சேர்க்காட்டி பரவாயில்லையா? இதோ நிக்குதே, இத ஒரு நல்ல இடத்துல சேர்க்கிற வரைக்குமாவது உங்க ஊர வம்பெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. எம்மாடி நான் சொன்னா ஏறாது, நீயாச்சும் சொல்லுவே. 20 நாளைக்கு அடிச்சு உன்ன பட்டை கிளப்புறேன். அதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். விளக்க மாத்த, விளக்க மாத்த. ஏடு ஏடு தொட்டப்பகட்டே.
என்னடி இன்னைக்கு அவங்ககிட்ட ஒம்பு பண்ணிட்டு வந்துட்டியா? ரவி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு என் மாமே அஞ்சு பேரை சமாளிச்சிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது. என் மாமே மனச மட்டும் இல்ல உடம்பையும் வலுவாத்தான் வச்சிருக்காரு. எப்பதான் அந்த உடம்ப சோப்பு தேய்ச்சி குளிப்பாட்ட போறேனோ?